ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜீரோதா கைட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, எப்படி பொசிஷன் எடுக்கிறது, எப்படி பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது, அந்த ஆர்டர்ஸில் எங்கே போய் பார்க்குறது, அதேமாதிரி டெலிவரி ஸ்டாக்ஸ் ஆர்டர் எங்கே போய் பார்க்குறது, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் ஜீரோதா, அது zerodha.com போனீங்கன்னா உங்களுக்கு அதை ப்ராடக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கோ எல்லா இன்ஃபர்மேஷன் வரும். லாகின் டு கைட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க, ப்ரைஸிங் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ்க்கு இன்ட்ராடேக்கு எவ்வளோ ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்க்கு, மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்ன எல்லா இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். அப்புறம் இந்த 3 லைன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜீரோதா கைட் கன்சோல் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக, ஓகே கைட் கனெக்ட் சிஏபி ஏதாவது யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம், காயின் மியூச்சுவல் ஃபண்டுக்காக, அப்புறம் ட்ரேடிங் ரிலேட்டடாக கொஸ்டின் ஆன்சர் கொடுக்குறாங்க, அப்புறம் நியூஸ் பார்க்குறக்காக இப்போ பல்ஸ் நியூஸ்னு ஒரு ஆப்பே இருக்குது, மொபைல் ஆப் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜீரோதா கைட் நீங்கள் மொபைலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே யூட்டிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர், மார்ஜின் கால்குலேட்டர், ஹாலிடே கேலண்டர், சில இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் கைட்டுக்குள்ளே லாகின் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருக்குங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ இந்த டேஷ்போர்டுக்கு வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணோன்னா இந்த டேஷ்போர்டுக்கு வந்துடும். ஓகே, ஈக்விட்டி கமாடிட்டி எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது என்ன எல்லா இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது டேஷ்போர்ட், இது ஆர்டர்ஸ். ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் எடுத்த உடனே இந்த ஆர்டர்லாம் இங்கே காமிக்கும். ஓகே, அது மாதிரி ப்ராக்கெட் ஆர்டர், கவர் ஆர்டர் எடுத்துருந்தீங்கன்னா அதோடைய பெண்டிங் ஆர்டரும் இங்கே வரும். ஜிடிடி ஆர்டர் என்னென்னா நீங்கள் இங்கே ஒரு 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 ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா டெலிவரி ஸ்டாக்குக்கும் நீங்கள் ஸ்டாப் லாஸு டார்கெட் செட் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள், ஜிடிடினே என்னென்ன. ஓகே, அது எப்படி ஸ்டாப் லாஸு டார்கெட் செட் பண்ணுறது விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன், அதை பாருங்கள். அப்புறம் ஹோல்டிங்ஸ், நீங்கள் ஏதாவது டெலிவரி ஸ்டாக் வாங்கினீங்கன்னா ஹோல்டிங்ஸ் இங்கே வரும். இங்கே ஆல் ஸ்டாக் இல்லை கைட் ஒன்லி, ஸ்மால், அதாவது என்னென்னா கைட் ஒன்லினா இந்த கைட் மூலயமா இந்த அப்ளிகேஷன் மூலயமா வாங்கின ஸ்டாக்ஸ் இங்கே வரும். ஸ்மால் கேஸ், அதாவது ஸ்மால் கேஸ் பற்றி நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸ்மால் கேஸ் மூலியமாகவும் நீங்கள் நீங்கள் அதாவது என்னென்னா ஒரு குரூப்பாக ஒரு 4-5 ஸ்டாக்ஸை செட் பண்ணி அதை நீங்கள் அதை எஸ்ஐபி மூலயமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் இங்கே வரும். அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அந்த காயின்ஸ் சொன்னோம் இல்லையா, காயின்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் மூலம் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் இங்கே வரும். ஸோ உங்கள் ஆல் ஸ்டாக் கொடுத்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் இங்கே வந்துடும். அப்புறம் பொசிஷன், இன்ட்ராடே ஏதாவது பொசிஷன் எடுத்திங்கன்னா இங்கே காமிக்கும். இங்கே ஃபண்ட்ஸு, ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபண்டு வச்சுருக்கீங்க, ஈக்விட்டியில் கமாடிட்டியில் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கும். இது ஆப்ஸ், ஸோ ஜீரோதில் என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இங்கே இருக்கும், பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இது இந்த பெல் ஐக்கான், ஸோ இதை நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக இங்கே வரும் உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே நிஃப்டி சென்செக்ஸ்ன்னு இருக்கும், நீங்கள் நிஃப்டி பேங்க் மாற்றிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் 5 டேப் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டேப்லேயும் நீங்கள் 50-50 ஸ்டாக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒன்று எஃப்எம்ஜி, ஒன்று பேங்கிங்கு, ஒன்று ஆட்டோ, ஒன்று கமாடிட்டி, ஒன்று இண்டெக்ஸு, அது மாதிரி செட் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக இண்டெக்ஸு, ஸோ இது ஃபுல்லாக கமாடிட்டி, இது ஃபுல்லாக பேங்கு, இது ஆட்டோ செக்டார் எல்லாமே இருக்கும். ஸோ இது 2 காமன், அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் ஏதாவது பை பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது ஸ்டாக்ஸ் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 50 ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன் நான், வேறு ஏதாவது ஸ்டாக் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே 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 ஆட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு நான். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஹெச்டிஎஃப்சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி ரிலேட்டட் எல்லாமே வரும். என்ஐசி வேணும், பிஎஸ்சி வேணும், எல்லாருக்கும். ஓகே, எனக்கு என்ஐசி வேணும் அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ஐசி, ஹெச்டிஎஃப்சி இங்கே ஆட் ஆகிடும். அப்புறம் ஹெச்டிஎஃப்சியில் பை பண்ணோன்னா பை, பி பை, எஸ் செல்லு, இது மார்க்கெட் டெப்த்து. இங்கே உங்கள் மார்க்கெட் டெப்த்து என்னென்னா உங்களுக்கு 20 டிரான்சாக்ஷன் காமிக்க, வேறு எந்த ப்ரோக்கரேஜும் காமிக்காது. ஸோ டெப்த்து 20 டிரான்சாக்ஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். இது மேப், இது சார்ட்டு, இதை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம், இங்கே மோர் ஆப்ஷனுக்கு அது என்னென்னு சொல்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பை பண்ணுறீங்க அப்படின்னா பை கிளிக் பண்ணிக்கோங்க. இது சிஎன்சி கேரி ஃபார்வர்ட், டெலிவரி பேஸ்ட் ட்ரேடு. ஓகே, கேஷ் அண்ட் டெலிவரி. ஓகே, கேஷ் அண்ட் கேரின்னு சொல்லுவாங்க. அது எம்ஐஎஸ்னால் இன்ட்ராடே, ஸ்கொயர் ஆஃப் 320 ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அப்புறம் இது மார்க்கெட் ஆர்டரு, அது மார்க்கெட் ஆர்டர் நீங்கள் வாங்க போகிறீங்களா, இல்லை லிமிட் நீங்கள் ப்ரைஸ் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 ரூபா இருக்குது, நான் 99 ரூபா இருக்கும்போது வாங்கும்போதுனா 99 செட் பண்ணிக்கலாம். இது ஸ்டாப் லாஸு, இது ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, இங்கே வந்து குவான்டிட்டி, இங்கே ப்ரைஸு இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே டிஸ்க்ளோஸ்டு குவான்டிட்டி அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 100 ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கீங்க, இப்போ நாங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா 50 ஸ்டாக்ஸை செல் பண்ண போகிறேன்னா டிஸ்க்ளோஸ், அதாவது மார்க்கெட்டுக்கு நான் 50 ஸ்டாக்ஸை நாங்கள் காமிக்க போகிறோன்னா 50 கொடுத்தீங்கன்னா 50 மட்டும் இதாகும். அதுக்கப்புறம் ஜிடிடி, அந்த ஜிடிடி சொன்னோம் இல்லையா, அது வந்து ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டுக்கு செட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பர்சன்டேஜ் வைஸாக கூட செட் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் ஸ்டாப் லாஸ், எத்தனை பர்சன்ட் டார்கெட் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மோர் ஆப்ஷன், ரெகுலர் ப்ராக்கெட் ஆர்டர்னால் நீங்கள் இங்கே வந்து ஸ்டாப் லாஸு, டார்கெட்டு, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எல்லாம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கவர் ஆர்டர், ஓகே கவர் ஆர்டரில் வந்து ட்ரிகர் ப்ரைஸ் மட்டும் செட் பண்ண முடியும். இது ஏஎம்ஏ வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் இல்லையா, நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் போட்டிங்கன்னா மறுநாள் காலையில் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே அது வரும்போது இதில் நீங்கள் வந்து பை இருக்குது, இங்கேயே நீங்கள் செல்லுக்கும் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஆப்ஷன். நல்லா இருக்குது பார்த்தீங்களா டோக்கன் ட்ரான்சாக்ஷன். இப்போ என்ன பை, இப்போ என்ன செல்லு, நம்ம மறுபடியும் செல்லுக்கு இங்கே போகணும் அவசியம் இல்லை, இங்கேயே நம்ம மாற்றிக்கலாம். ஓகே இது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ், ஒரு எங்கேயுமே இப்படி இருக்காது, ஒரு ஃபீச்சர்ஸ். ஓகே ஸோ அதுதான் பை. இது டெப்த்து, இது வந்து சார்ட்டு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடு வந்து உங்களுக்கு சார்ட் வரும். இங்கே சார்ட்லேயும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ட்ரேடுன்னு சொல்லிட்டு, இங்கே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா இங்கே வந்து ட்ரேடுன்னு காமிக்குதா, ட்ரேடு வந்து என்ன ப்ராடக்ட், எம்ஏஎஸ்ஸா இல்லை கேரி ஃபார்வர்டா, எவ்வளோ குவான்டிட்டி, இங்கே வந்து ப்ரைஸ் எங்கே செட் பண்ணுறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க நீங்கள் இது எங்கே ட்ராக் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த ப்ரைஸில் வந்து வாங்கும். இப்போ நீங்கள் ஓகே இங்கே ட்ராக் பண்ணி வைக்கிறீங்கன்னா இங்கே என்ன ப்ரைஸ் இருக்குது, 1626 ரூபா இருக்குது, நீங்கள் பைன்னு கொடுத்தீங்கன்னா 1626 ரூபாவில் பை பண்ணும். அதை ட்ராக் பண்ணி பண்ணிக்கலாம். அதாவது இங்கே காமிக்கிறேன் பாருங்கள், இங்கே ஒரு மோர்னு இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க, பாப்அப் சார்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஓகே பாப்அப் சார்ட் இங்கே வந்துடுச்சு. இப்போ நான் பை பண்ணணும் அப்படின்னா நான் அங்கே இங்கே போய் நம்ம பை பண்ணணும்னு அவசியம் இல்லை, இங்கே சார்ட்லேயே நமக்கு வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ட்ரேடுன்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ப்ராடக்ட் வந்து இன்ட்ராடே, ஓகே இன்ட்ராடே எம்ஏஎஸ், ஓகே எவ்வளோ குவான்டிட்டி, நான் வந்து 100 குவான்டிட்டி வாங்க போகிறேன். ஸோ எங்கே வாங்க போகிறீங்க அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, இது வந்து அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். இதை அப்படியே நம்ம ட்ராக் பண்ணலாம். இந்த ட்ராக் பண்ணி எங்கே 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 செட் பண்ண போகிறீங்க, நான் இங்கே வாங்க போகிறேன், இது இங்கே பிரேக் அவுட் ஆகுது, இங்கே வாங்க போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வச்சு நீங்கள் பை கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரைஸில் நீங்கள் வந்து நீங்கள் பொசிஷன் எடுத்த மாதிரி. ஓகே ஒரு நல்ல ஆப்ஷன் பார்த்தீங்களா, அவர் எங்கேயுமே இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. நான் 4-5 பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த மாதிரி இது புதுசாக கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், நல்ல ஒரு ஆப்ஷன். ஈஸியாக நம்ம சார்ட் வச்சு நம்ம ஈஸியாக பை பண்ணிக்கலாம். ஓகே அப்புறம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்பிளே 50 டைம் ஃப்ரேம் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்புறம் வியூஸ், ஓகே அப்புறம் டிஸ்பிளே என்னென்ன ஹேண்டில் ஸ்டிக் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இக்கனாசி ரென்கோ சார்ட் என்ன வேணாலும் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு புதுசாக கொடுத்துருக்காங்க. ஓகே இது வந்து யூஎஸில் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஹேலோ டயக்ராம். ஓகே ஓகே இதெல்லாம் நல்ல ஒரு இது. அப்போது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் நிறைய இருக்குது, நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஹலோ ஹேண்டில் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டடீஸ் வந்து இதுதான் வந்து உங்களோட இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறது. ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சர்ச் பண்ணிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் ட்ரெண்ட், அப்படி சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னாலும் அது ரிலேட்டட் எல்லாமே வந்துடும். ஓகே அப்புறம் வந்து லே அவுட்ஸ் சேவ் பண்ணிக்கலாம். எதாவது ஈவெண்ட்ஸ் அக்கராக இருக்கா, ஆர்டர் எதாவது வந்துச்சுனாலும் வரும். ஓகே ஸோ அதே மாதிரி நீங்கள் எதாவது சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து இந்த லைன் கிராஸ் கேர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா இது நீங்கள் இது பண்ணிங்கன்னா இதை மாதிரி ப்ரைஸில் வச்சு பார்த்துக்கலாம் இங்கே வேணாலும். இது வந்து உங்களுக்கு இன்ஃபோ, அதாவது என்னென்னா இப்போ இந்த ஓப்பன் க்ளோஸு இதெல்லாம் பார்த்திங்களா, நீங்கள் இந்த கன்ஸ்டிக்கு வச்சிங்கன்னா அது காமிக்கும் உங்கள் லெஃப்ட் சைடில் எவ்வளோ ப்ரைஸுக்கு என்னென்னு. இது வந்து ட்ரா, அதை ட்ரானா நீங்கள் விஃபனாக ரீட்ரேஸ்மெண்ட்டு. அப்போ பார்த்திங்கன்னா பேரலல் சேனல், இது பேரலல். ஸோ இங்கே வந்து நீங்கள் எப்படி வரைஞ்சிக்கலாம் இது பேரலல். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இங்கே ஒரு லைன் வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே இங்கே லைன் வரைகிறீங்க, இங்கே பேரலலாக நீங்கள் இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ பிரேக் அவுட், ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் பண்ணலாம், இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து பேரலல் இது வரைஞ்சிக்கலாம். அப்புறம் ஃபிஃபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டும் இருக்குது. ஓகே ஃபிஃபனாசி ரிலேட்டட் எல்லா இன்ஃபர்மேஷன் ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே வரைஞ்சிக்கலாம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே அதை பேஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, மறுபடியும் வந்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் அனலைசிஸ், அதோட ஈவெண்ட்ஸ் என்ன, ஸோ நியூஸ் என்ன, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அது ஈவெண்ட்ஸ் என்னென்ன வருது, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கலாம். இங்கேயே நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மோர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல். ஸோ டெக்னிக்கலே நம்ம இங்கே பார்த்துக்கலாம். சம்மரி எவ்வளவு, இது வந்து BRS 2, நியூட்ரல் வந்து 6, புல்லிஸ் வந்து 19. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ டெக்னிக்கலாகவும் பார்த்துக்கலாம். நீங்கள் டெக்னிக்கல் அசிலேட்டர் எப்படி இருக்குது, மூவிங் ஆவரேஜ் படி எப்படி இருக்குது. ஸோ பாருங்கள், ஒன்று கீழே நிறைய கொடுத்துருப்பாங்க. நிறைய இண்டிகேட்டர்ஸ் பற்றி பை பண்ணுறதா, செல் பண்ணுறதா, நியூட்ரலா. ஸோ இது வந்து 2 இண்டிகேட்டர்ஸ் வந்து BRS சொல்லுது, 5 இண்டிகேட்டர் வந்து நியூட்ரல் சொல்லுது, 3 இண்டிகேட்டர்ஸ் வந்து புல்லிஸ் சொல்லுது. ஸோ இங்கே 16 இண்டிகேட்டர்ஸ் புல்லிஸ் சொல்லுது. அப்புறம் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எங்கேருந்து வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த ஸ்டிக் ஜீரோத ஸ்டிக் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா 7 days ஃப்ரீயாக தருவாங்க. நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஸ்ட்ராட்டஜி இங்கே கொண்டு வந்துக்கலாம், பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் இங்கே ஸ்கேனிங் இருக்குது, ஸ்கேனர் இங்கேயே கொடுத்துருக்காங்க ஸ்கேனர். ஸோ அது ஸ்கேனர் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷன். இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ். இப்போ எல்லாமே இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, டாப் பையர், ஸ்டாப் லூசர். ஸோ எல்லா ஸ்கேனர்ஸ் இங்கே இருக்குங்க, பார்த்துக்கலாம். ஸோ மோர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கேனர்ஸ் இங்கே நிறைய இருக்குது. பாருங்கள், ஸ்கேனர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ், இது வந்து நம்ம வந்து பை பண்ணணும். ஓகே, அப்போ அலர்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸில் நீங்கள் வந்து வந்து லாகின் பண்ணணும். ஸோ இந்த ப்ரைஸ் வரும்போது எனக்கு அலர்ட் கொடு அப்படின்னு சொல்லி அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு கைட்டோட ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்லது ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் நிறைய ஃபீச்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க 1 by 1. இங்கே இன்னைக்கு புதுசாக ஒரு ஃபீச்சர்ஸ் என்ன வந்துடும் இங்கே பாருங்கள், ட்ரேடுன்னு இருக்குது. ஸோ இங்கே போகாமல் இங்கேயே வச்சு நம்ம பார்த்துக்கலாம். சார்ட்டை வச்சு நம்ம பை பண்ணிக்கலாம். அந்த ப்ரைஸை ட்ராக் பண்ணி வச்சு அதை வச்சு நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து ஸ்டடீஸ் போய் நம்ம இங்கே தான் வந்து நம்ம இண்டிகேட்டர்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது கிட்டத்தட்ட 250 ஸ்டாக்ஸ் நம்ம வாட்ச் லிஸ்ட். இது வந்து 5 வாட்ச் லிஸ்ட், 250 வாட்ச் லிஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சில இதில் என்னென்ன வாட்ச் லிஸ்ட் வந்து 1 வந்து 2வது மாறணும். ஸோ அதுக்குள்ளே டைம் ஆகிடும். இங்கே ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணாலே போதும். வாட்ச் லிஸ்ட் 3 or 4 நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து இண்டெக்ஸு, இது வந்து பேங்கு, இது வந்து கமாடிட்டி, இது வந்து ஆட்டோ, இது FMG அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே செட் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ பிகினர்ஸ் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருக்குது ஜீரோதாவில். அதாவது நீங்கள் வந்து லாகின் பண்ணி வாங்கி உங்கள் பாஸ்வேர்டு வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் OTP செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைலில் போய் கிளிக் பண்ணி செக்யூரிட்டி அண்ட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஒரு OTP ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு நிறைய ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்காது, யாரும் வந்து ஹேக் பண்ண முடியாது. ஓகே, உங்கள் மொபைலில் உங்களுக்கு நீங்கள் யாராவது லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து இன்னொரு பாஸ்வேர்டு இருக்கும் OTP. அதை கொடுத்தா தான் லாகின் பண்ண முடியும். அதை டெஸ்க்டாப்பில் யாராவது அக்சஸ் பண்ணாங்கன்னா நீங்களே அக்சஸ் பண்ணாலும் OTP கேட்கும். அந்த OTP கொடுத்தா தான் லாகின் பண்ண முடியும். அது நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.